சகோதரர்களுக்கு வணக்கம். சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை செல்வி லாவண்யா என்கின்ற மாணவி தற்கொலை செய்து கொண்ட வழக்கினை தமிழக காவல்துறையிடமிருந்து மாற்றி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பினை நாங்கள் மனதார வரவேற்கிறோம், மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கிறோம். அதே சமயம் ஒரு மாணவியினுடைய இறப்பு நடைபெற்ற இந்த சம்பவத்தில் நீதி வழங்குவதற்காக இந்த வழக்கினை மிக சிறப்பான முறையில் கையாண்ட வழக்கறிஞர்களுக்கும் இந்த வழக்கினுடைய அவசரம் கருதி உத்தரவிட்ட உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளைக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வழக்கிலே ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய வாக்கு மூலத்திலே இறப்பிற்கு முன்பாக தெளிவாக தன்னை மதமாற்ற முயற்சி செய்ததாக அந்த பள்ளியை சார்ந்த ஒரு சிலர் மீது ஒரு குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார். அந்த மாணவியினுடைய இறப்பிற்கு பின்பாக அந்த வீடியோ பதிவு எங்களுடைய கட்சிக்கு கிடைக்கிறது. கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இது தொடர்பான முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு பின்பாக நாங்களும் இதில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்துகிறோம். இது தொடர்பாக பல்வேறு இயக்கங்கள் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. எதற்காக போராடுகிறது? தமிழக காவல்துறை ஒரு தற்கொலை வழக்கினை விசாரிக்கின்ற பொழுது அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை தகவல்களையும் பெற்றுக்கொண்டு உண்மையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் சட்டத்தினுடைய மாண்பு. ஆனால் இந்த வழக்கு ஏன் வித்தியாசப்படுகிறது? அந்த மாணவி மதமாற்றத்தை பற்றி பேசுகிறார். ஆனால் அங்கிருக்கக்கூடிய காவல்துறையுடைய உயரதிகாரி மதமாற்றம் அங்கு நடக்கவே இல்லை, அந்த வீடியோவில் இருப்பது உண்மை இல்லை என தானாக எந்த விசாரணையும் இல்லாமல் சான்றிதழ் கொடுக்கிறார். அதற்கு பின்பாக மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் அங்கு இம்மாதிரி நடைபெறவில்லை என்று அவர்கள் சான்றிதழ் கொடுக்கிறார்கள். மாநிலத்தினுடைய முதல்வர் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவி யார் தற்கொலை செய்து கொண்டாலும் அங்கு உடனடியாக சென்று ஆறுதல் தெரிவித்து குடும்பத்திற்கு நிதியுதவி செய்து அந்த தற்கொலைகளை எல்லாம் மாணவர்கள் மத்தியிலே ஒரு தவறான பிரச்சாரத்தின் மூலமாக தூண்டிவிடப்பட்ட வேலையை செய்த மாநிலத்தினுடைய முதல்வர் இந்த மாணவியினுடைய தற்கொலை வழக்கில் எந்த விதத்திலேயும் அந்த குடும்பத்திற்கு உதவி செய்வது அப்படிங்கிறதும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நியாயமான விசாரணை நடத்தப்படும், அங்கு ஒருவேளை மதமாற்றம் என்கின்ற பிரச்சனை இருந்தாலும் கூட முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு நீதி வழங்கப்படும் என்கின்ற உறுதியை தமிழக மக்களுக்கு அவர் கொடுக்க மறந்தார் அல்லது வேண்டுமென்றே மறைத்தார். இன்று உயர்நீதிமன்றம் அதற்கான தீர்ப்பினை கொடுத்திருக்கிறது. நாங்கள் பல்வேறு முறை கோரிக்கை வைத்தோம். இந்த வழக்கிலே அந்த மாணவி சொன்ன கூற்று உண்மை எனில் தமிழக அரசு காவல்துறை முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் உடனடியாக நீதிமன்றத்தை அணுகினார்கள். அவர்கள் கேட்டது காவல்துறை சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் ஆர் எனி அதர் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத சேர்த்து தான் போட்டிருக்காங்க. அவர்களுடைய வழக்கினுடைய அந்த கோரிக்கையே என்னவென்றால் சிபிசிஐடி என்கொயரி அல்லது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் இதில் நடத்தணும் அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க. அதனால் மிகச்சரியாக உயர்நீதிமன்றம் இந்த வழக்கினை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது. தான் பதவியேற்றுக்கொண்ட சிறிது காலத்திற்குள்ளாக மக்களுடைய நம்பிக்கையை இந்த வழக்கின் மூலமாக இழந்திருக்கிறார் மாநிலத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். தமிழக காவல்துறை
ஒரு ஏழ்மையான கிராமப்புற பள்ளி மாணவியினுடைய தற்கொலை வழக்கை நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலே, நியாயம் கிடைக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் தமிழக காவல்துறை நடந்து கொள்வதில்லை என்பதை இந்த வழக்கின் காரணமாக நாங்கள் மக்கள் முன்பாக சொல்கிறோம். இனிமேல் இப்படி ஒரு உயிரிழப்பு நடந்துவிடக்கூடாது. கட்டாய மதமாற்றம் என்பதை கொள்கை ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்துகிறது. எந்த இடத்திலேயும் ஆசை வார்த்தை காட்டியோ, ஏமாற்றியோ, அல்லது கட்டாயப்படுத்தியோ, அச்சுறுத்தியோ மதமாற்றம் செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதனால்தான் நாங்கள் கேட்பது கட்டாய மதமாற்ற தடை சட்டம். தானாக அவர்கள் சுயமாக விருப்பத்தோடு மதம் மாறுவதை யாரும் சொல்வதில்லை. பல்வேறு காரணிகள் வாயிலாக ஒருவருடைய மதத்தை மாற்றுவதை அரசு தடுக்க வேண்டும். இது ஏதோ பாஜக மட்டுமல்ல, இதற்கு முன்பாக நாட்டிலே பாஜக அல்லாத அரசாங்கங்களே பல்வேறு முறை கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வழக்கின் தீர்ப்பின் வாயிலாக இறந்த லாவண்யாவுடைய மரணத்திற்கு நீதி கிடைத்திருக்கிறது. இந்த நீதிக்கான போராட்டத்தில் எங்களுடன் கைகோர்த்து கொண்டிருந்த அத்தனை இயக்கங்களை சார்ந்தவர்களையும், ஊடக நண்பர்கள் இந்த வழக்கிற்காக முக்கியத்துவம் கொடுத்து இதை மக்களிடம் கொண்டு சென்று சேர்த்த ஊடகத்தினுடைய சகோதரர்கள், இந்த போராட்டத்தை முன்னெடுத்த களத்திலே இருந்து அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் கொடுத்து அவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்த தஞ்சாவூரை சார்ந்த எங்கள் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் திரு கருப்பு முருகானந்தம் அவர்கள், மாநிலம் முழுக்க ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்த ஏழை மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு அரசியல் முன்னெடுப்பை எடுத்த எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும், தேசிய அளவிலே தமிழகத்தில் ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார், அதற்கான நீதிக்கான போராட்டத்தில் தேசிய தலைமை உடன் நிற்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்த உடன், இதற்காக தனியாக ஒரு குழுவினை அமைத்து இதை டெல்லி அளவிலே ஊடகங்களுக்கு எடுத்து செல்ல உதவியாக இருந்த, உறுதுணையாக இருந்த எங்கள் தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்களுக்கும், மற்றும் இந்த போராட்டத்தில் உடன் நின்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடன்பட்டிருக்கிறோம். கூட்டணி தொடர்பான முடிவினை எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அறிவிப்பார். நான் கூட்டணி பத்தி எங்களோட மாநில தலைவர் சொல்றது வரைக்கும் அதுதான், அது டிஸ்கஷன் ஆயிட்டு இருக்கு, அவர் தலைவர் அறிவிப்பார். அப்படி எடுத்துக்க வேண்டியது இல்லையே, இன்னும் இருக்கிற மீதி சீட் எல்லாம் இருக்குது இல்லையா, அப்ப நாங்க அதுக்கு முன்னால கூட அதை பேசியிருக்கலாம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, இந்த வழக்கில் ஆரம்பம் முதல் கொண்டு குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன், அல்லது தமிழகத்தில் இந்த மாணவி தற்கொலை தொடர்பாக மதமாற்றம் தொடர்பான ஒரு பெரிய விவாத பொருளை தமிழகம் வந்து அந்த மக்கள் அதை பேச ஆரம்பிக்கிறார்கள், இதிலிருந்து எப்படியாவது அவர்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே துவக்கத்திலிருந்து இந்த வழக்கை மிக மோசமாக காவல்துறை கையாண்டது. பாஜக உறுதியா வந்துடுச்சா? நான் நீ சொல்றது கேட்டாலும் பேச முடியாது. அறிவிக்கிறாங்களா? அறிவிச்சிட்டாங்கன்னா அவர் என்னென்ன, அவர் என்னென்னவெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்றோம். ஓகேவா? ஓகே, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. என்னங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே வந்து ஒரு ஒரு ரகசியம்.
நான் வந்து உங்களுடைய பாலிமர் செய்தியில வர செய்தியை எடுத்துக்கொள்கிறேன். எப்பங்க எலெக்ஷன் நடந்தது? என்ன நீங்க வார்டுக்கு அடிச்சு விடுறீங்க? கிராமப்புறத்துல சொல்லுங்க, கிராமப்புறத்துல இருங்க. கிராமப்புறத்துல இப்ப வந்து 9 மாவட்ட தேர்தல்ல நடக்கல, இங்க நடக்கல. இதுக்கு முன்னாடி நடந்ததுல எங்க வந்து பிஜேபி இதே மாவட்டத்துல 2 டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் நாங்க ஜெயிச்சோம். ரெண்டு யூனியன் கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கோம். அப்புறம் எங்க எங்களை விட வந்து அதிகமா வாக்கு வாங்குறாங்க? ஜெயிச்சவங்க நாங்கங்க. அதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் காலையிலிருந்து கட்சி நிர்வாகிகள் எல்லாரோட சேர்ந்து பண்ணிட்டு எல்லா வார்டுலயும் கேண்டிடேட் லிஸ்ட் ரெடி பண்றது எப்படிங்க தப்பாகும்? ஏங்க தேர்தலுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி எப்பவும் தயாரா தான் இருக்கணும். அதுதான் சொல்றேன். இப்ப எங்களுடைய மாநில தலைவர் தனித்து போட்டின்னு அறிவிச்சிட்டாரு. இங்க அதே மாதிரி இங்க வந்து எல்லா வார்டுகளிலேயும் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுவதற்கான அத்தனை தயாரிப்பு ஏற்பாடுகளும் தயாராகி கொண்டிருக்கிறது. கூட்டணி அப்படிங்கிறது கட்சி வந்து எடுக்கக்கூடிய முடிவு. அதனால் கட்சி வந்து என்ன அறிவிக்கிறாங்களோ அதை வந்து அமல்படுத்த வேண்டியது தான் எங்களோட பொறுப்பு. ஐந்து மாநில தேர்தல் காரணமாக இந்த அதிமுக பாஜக மாநகராட்சி தேர்தல் நடக்கக்கூடிய கூட்டணி விஷயத்தை தேசிய தலைமை கண்டுகொள்ளவே இல்லை அப்படின்னு? இல்லை, தேசிய தலைமை தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய தலைவர்களோடு பேசினார்கள். எங்கள் மாநில தலைவர் தொடர்ச்சியாக இங்கே என்ன நடந்து கொண்டிருக்குங்கிறத அப்டேட்டை கொடுத்துட்டே தான் இருந்தார்.